நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் உல்லாச பிரயாணங்கள் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் உண்டு இன்று குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன காலை நேரத்தில் சூரிய ஹோரையில் தீபம் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் தயிர் சாதம் அன்னதானம் செய்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்துவுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் ரிஷவராசினர்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரிஷபராசி நேர்களுக்கு குடும்பத்தில் லாபங்களை தருவார் ரிஷபராசி நேர்களுக்கு வீடு மாற்றக்கூடிய யோகங்கள் அமையும் புதிய வீடு கட்டுவதோ அல்லது இருக்கிற வீட்டிலிருந்து மாற்றம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளிலோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி அங்காளம்மனை வணங்க கிரக நிலைகளினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் இன்று அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் மேலும் கோதுமை தானம் செய்வதனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்துவுக்கு நல்ல பரிகாரமாகும் மிதுன ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் சண்டையிட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்து பேசுவது மற்றும் குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது இது போன்ற நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷத்தையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசாமல் இருந்தவர்கள் உங்களிடத்தில் வந்து பேசுவதும் ஆழ்ந்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வணங்குவது ராகு காலத்தில் தீபமேற்றி வீரபத்ரரை வணங்க அஷ்டம நல்ல பரிகாரமாக அமைகிறது கடகராசி நேர்கள் இன்று சிவபெருமானை வணங்கினால் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பல நாட்களாக உங்களுக்கு தடங்களாக இருந்த வேலைகளுக்கு இன்று சூரிய பகவானை வணங்கலாம் காலை சூரிய ஹோரையில் ஏற்றுவது மற்றும் தாமர பூவினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது இன்று நீர்நிலைகளில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிப்பது இது அனைத்தும் கடகராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு விடை தரும் சிம்ம ராசினியர்கள் ராசிநாதன் சூரிய பகவான் கேத்துவுடன் சேர்ந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம் தொண்டை காது மற்றும் மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமுடன் இருப்பது சிறப்பு இப்பொழுது மழை காலங்களாக இருப்பதனால் சிம்மராசி நேர்களுக்கு சற்று காய்ச்சலோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இன்றைய தினத்தில் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி கோதுமை தானம் செய்ய உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைகிறது இன்றைய தினத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது உடல் ஆரோக்கியங்களில் கவனம் தேவை சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வீரபத்ரருக்கு இன்று வெற்றிலை மாலை சாற்றுவது கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவோடும் அன்னதானங்கள் மேற்கொண்டால் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும் காலை நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களும் தீரும் இன்றைய நாள் துலாம் ராசி நேர்கள் மாலை நேரத்தில் புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு வியாபாரத்தில் உறுதுணையாக அமையும் இன்று நரசிம்மரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடலாம் மேலும் இன்று பைரவரை வணங்குவதும் ராகு காலத்தில் துலாம் ராசி நேர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சிறப்பான பரிகாரம் ராசி நேர்கள் குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி பொருந்தக்கூடியதாகவும் அமைகிறது காலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கனவுகளும் நிறைவேறும் புதிய திருமணமான தம்பதியினரும் மனஸ்தாபத்தில் இருந்து வெளிவரலாம் காதல் வாழ்க்கையை வெற்றியடையும் அடையும் அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சூரிய பகவானை வணங்கி காலை நேரத்தில் ஆதித்ய ஹிருதயமோ அல்லது சூரிய பகவானுக்கான மந்திரங்களையோ உச்சரித்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் கேதுவுக்கும் இன்றைய தினத்தில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது சிறப்பு முடிந்த வரையில் இன்று வெள்ளருக்கு விநாயகரை தானமாக கொடுத்தாலும் சூரியனுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்றைய தினம் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பலவிதத்தில் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த பகை மற்றும் மனஸ்தாபங்கள் தீரும் இன்று ராசி அன்பர்கள் முருகனை வழிபாடு செய்வதும் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும் மகர ராசி நேர்கள் நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் இன்று ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற ஜென்மசனியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இன்று ஆஞ்சநேயரையும் வணங்கி கருப்பு உளுந்து மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்தால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் கும்பராசி நேர்கள் நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக அமைகிறது இன்றைய தினத்தில் காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் அது மட்டுமல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மீனராசி நேர்களுக்கு இன்று காலை நேரத்தில் வெற்றி செய்தி காத்திருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மனக்குறைகளும் தீரலாம் இன்று உறவினர்களின் வருகையால் நன்மைகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்பாகும் இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்றி அங்காளம்மனை வணங்கி அது மட்டுமல்லாமல் பைரவருக்கும் தீபம் ஏற்றுவது இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் பனிரண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்